என் பேர் சுமதி. எனக்கு ஊர் நீடாமங்கலம். எனக்கு ரொம்ப நாளாக மது தண்டில் சவ்வு அழுந்தி நான் நடக்க முடியலை, உட்கார முடியாது. உட்காந்தா என்னால் எந்திரிக்க முடியாது. நான் எவ்வளோ கூட்டத்துக்கு போனாலும் எனக்கு நின்றுக்கிட்டே தான் இருப்பேன் ரொம்ப நேரம். என் பிரச்சனை தெரிஞ்சவங்க என்னை எந்திரிச்சிக்கிட்டு நீ உட்காருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துச்சு. கீழே உட்காந்து என்னால் சாப்பிட முடியாது. முழுசாக பாத்ரூம் கூட என்னால் உட்காந்து போக முடியாது. உட்காந்தா சடக்குன்னு எந்திரிக்க முடியாது. படுக்கவுள்ள கீழே உட்காந்து திடீர்னு உழுவேன். அது திரும்ப எந்திரிக்கிறப்ப ஏதாவது கையில் கிடச்சதா கட்டில் காலோ ஒரு சேரோ அப்படி பிடிச்சி மல்லுக்கட்டி தான் என்னால் எந்திரிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் நிறையா ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். திருவாரூர், தஞ்சாவூர், நீடாமங்கலம், மன்னார்குடின்ட்டு போனேன். எனக்கு வந்து ஒத்த கால் வலி, என்னால் உட்கார முடியாது, ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்க முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டலோ கோயிலோ பஸ்ஸிலோ இதெல்லாம் வெயிட் பண்ணி நிற்க முடியாது என்னால் கால். அது மாதிரி இருந்துச்சு. அந்த வலி எனக்கு கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. இந்த பிரச்சனையும் நல்லா முடியவே இல்லை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு என்னை வந்து முதுகுதண்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி பண்ணினாலும் ஒத்த காலும் கையும் விளங்காமல் போயிடும், அப்படி பண்ணாமல் விட்டாலும் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒத்த காலும் கையும் விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, பண்ணினாலும் விளங்காமல் போயிடும், பண்ணினா நல்லா போயிடும்னு சொன்னால் கூட ஓரளவு மனசு ஆறுதலாக இருக்கும். பண்ணினாலும் விளங்காமல் போயிடும், இதை பண்ணாமல் விட்டாலும் கொஞ்சம் நாளைக்கு விளங்காமல் போயிடும்னு சொன்னேன். என்னால் அதுக்கப்புறம் எந்த முடிவுமே எடுக்க முடியல. அப்புறம் நாளுக்கு நாள் என்னோடய பிரச்சனை அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எங்கே போய் பார்க்கலான்னு எனக்கு சரியான ஒரு இடமே தெரியல. கொஞ்ச நாளுக்கு இருப்போம், காலுக்கு ஏதாவது முடங்கிருச்சுன்னா இறந்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரு நெட்டில் பார்த்துட்டு மன்னார்குடிக்கிட்ட ஆம்லாப்பட்டுங்கிற ஊரில் ஒருத்தவங்க வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தேடிக்கிட்டு போனப்போ அங்கே ஆம்லாப்பட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி ஹரின்னு ஒரு பையன் என்னை பார்த்தாப்புல பார்த்துட்டு எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்காவல. இங்கே வந்து எனக்கு முதுகு தண்டுக்கு வைத்தியம் பார்க்குறாங்களாம், அதை நான் பார்க்க வந்தேன், எனக்கு அட்ரஸ் தெரியலை அப்படின்னு சொன்னேன். அந்த பையன், நீங்கள் அக்கா அங்கே போகிறீங்க, நான் வந்து இதுமாரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, நீங்கள் கேரளா போனீங்கன்னா நல்லா போகணும். கேரளா போனால் நல்லா போயிடுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் அது எந்த இடத்துக்கு போனால் நல்லா போகணும்னு எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னது, இது மாதிரி நான் எனக்கு இப்படி குமிய விட முடியல, நான் செத்துருவோம் போல, என் பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டுன்னு வழி தாங்க முடியாமலுதேன். அப்பா நெட்டில் பார்த்து நான் அந்த மாதிரி படந்தால் முடியல, வந்து விகாசினின்னு வர்மசாலன்னு ஒன்று நான் பார்த்தேக்கா, அங்கே போனேன். 16 நாளும் என்னை தங்க வச்சாங்க, தங்க வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் நல்லா உடம்பு குணமாயிட்டுக்க அந்த மாதிரி இருக்கா, நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் அங்கே போங்க, இங்கே வேறு எங்கேயும் பார்க்க வேணாம், நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு நல்லாயிடும் என் நம்பிக்கையாக இருக்குது. எனக்கு எப்படி நல்லா போணுச்சோ அதுமாரி உங்களுக்கும் நல்லா போகும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் உடனே என்னோடய ரிப்போர்ட்டை எல்லாம் அந்த பையன்ட்ட உடனே கொடுத்தேன். அதுக்கப்புறம் எடுத்து இங்கே சாருக்கு அனுப்புனாங்க. சார் பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டு இடத்துல பாதிச்சிருக்கு, நீங்கள் உடனே வாங்க, உங்களை நாங்கள் சரி பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வரல என்னால் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் நான் உடனே கிளம்பி இந்த படந்தால்மூடு கேரளா பாடு மார்த்தாண்டத்துக்கு அடுத்து படந்தால்மூடுங்கிற ஊரில் நான் வந்து விகாசினி வைத்தியசாலன்ட்டு இங்கே இருக்குது, அவங்க கிட்ட வந்து நான் 16 நாள் இங்கே தங்கி வைத்தியம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் கீழேலாம் நல்லா உட்கார முடியனால காலெல்லாம் என்னால் சம்பளம் போட்டு சாப்பிட முடியாது. காலை நீட்டி போட்டாலும் பக்கத்தில் இருக்கிற குழம்பு கூட என்னால் அப்படி எடுத்து ஊற்ற முடியாது. இப்போ என்னால் என்னோடய முதுவை வந்து என்னை பாதத்துக்கிட்டால் என்னால் வளைக்க முடியும். நான் சம்பளம் நல்லா போடுவேன், காலை மடக்குவேன், உட்காருவேன், எந்திரிக்குவேன், உட்காந்து துணி துவப்பேன். நல்லா என்னோடய உடம்பு நல்ல புதுசாக பிறந்த மாதிரி எனக்கு இருக்குது. இப்போ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், அவசியமாக நீங்கள் கண்டிப்பாக அந்த விகாசினி வைத்திய சிலைக்கு நீங்கள் வாங்க. உங்களோட பிரச்சனை பூர்ணமாக குணமாயிடு. என்னட்டா நீங்கள் நல்லா இருக்கலாம், உங்களோட கஷ்டம் வலி வேதனை எல்லாமே போயிடும், நீங்கள் நல்லா இருக்கலாம். நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை மட்டும் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க, நல்லா அன்பாக கவனிச்சிக்குவாங்க. அன்பான சாப்பாடு, அவங்க பேசுகிற விதத்திலே நம்மளுக்கு வியாதி குணமாயிடும். நல்ல சாப்பாடு, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல சூழ்நிலையும், நல்ல அமைதியான சூழ்நிலை, நல்ல இடம், நீங்கள் அவசியம் வாங்க. நான் சொல்கிறேன், என் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நீங்கள் இங்கே வாங்க. உங்கள் உடம்பு
கண்டிப்பாக பூர்ணமாக குணமாகி நீங்கள் திரும்பி போவீங்க. எனக்கு முடிஞ்சால் நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. நன்றி மேடம். சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருந்தேன். இப்படி தான் என்னால் இப்போ மேலே என்னால் மடக்கவே முடியாது. இப்படி தான் இருப்பேன். இப்போ வீட்டின் வந்து சாப்பாடு இப்படி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பூண்டை அப்படி கூட என்னால் எடுக்க முடியாது. யாரும் சொல்லி எடுத்து கொடுத்துனால நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அவரை எழுந்திரிச்சு போய் மல்லாக விடுவேன். இப்போ என்னால் இந்தளவுக்கு மடக்க முடியுது. நீங்களே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு நீங்களே பார்க்குறீங்க, என்னால் மடக்க முடியுது. என்னால் என் முதல் வந்து நான் இப்படி கூட வளைக்க முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நான் வளைக்கிறேன். அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் இந்த வேதனை பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வைத்தியசாலைக்கு வாங்க. என்னால் எல்லாமே செய்ய முடியும். இப்படி மடக்க முடியும், இப்படி மறுக்கிறதுல என்னால் முடியவே முடியாது. இப்படி தான் இப்படி கூட என்னால் செய்ய முடியாது. அப்போ அந்த அளவுக்கு இருந்தேன். நீ இந்த மாதிரி தான் போடுறேன் இப்படி இருந்தேன். ஓ, என்னால் உட்காந்து என்னால் சாப்பிட முடியும். நீங்களே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு உங்கள் உடம்புல இந்த பிரச்சனை இருந்தால் இந்த வைத்தியசாலைக்கு வாங்க. நீங்கள் என்ன மாதிரி பூர்ணமாக குணமாயிடுங்க. நன்றி.